பிரிமியம் விடிய நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு இந்த 12 அதிபதியுடைய 6, 8, 12 போட்டோம் இல்லையா, அதில் ஒரே ஒரு விஷயம், அப்படியே ஒரே ஒரு லக்னம் மட்டும் மீதமாக இருக்கிறதுன்னு நம்முடைய பிரிமியம் நேயர் ஒருவரே நினைவுபடுத்தியிருக்கிறார். ஐயா, நான் மீன லக்னம் இல்லை, ஆனால் அந்த மீன லக்னத்திற்கு 12 அதிபதியாகிய சனியுடைய ஒரு விஷயம் தொக்கின்னு இருக்குது. அதே மாதிரி தசை அதிபதி அமைப்போலும் கொஞ்சம் ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ நிற்கிதுன்னு நினைக்கிறேன். 12 அதிபதி தசை போடலாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கு இப்போது மீன லக்னத்திற்கு 12 அதிபதியாகிய சனி என்ன பலன்களை தருவார், ஒரு சுபர் 12 அதிபதியாக வருவதற்கும் ஒரு பாபர் 12 அதிபதியாக வருவதற்கும் வித்தியாசங்கள் இருக்கின்றன. 12 இடம் என்பது ஒரு நிலையில் அயன சயன போகம் விரயங்களை குறிக்கக்கூடியது. இந்த மோட்சம் கிட்சம்ன்றதெல்லாம் வந்துட வேண்டாம். ஜோதிடத்தை நம்ம ஒரு விஞ்ஞானமாகவே பழகுவோம். நமக்கு தெரியாத விஷயங்களை ஆன்மீகத்தின் மூலமாகத்தான் அறிய வேண்டும் என்கின்ற நிர்பந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஜோதிடத்தில் கொண்டு வர வேண்டாம். ஐயா, அது ஆன்மீகத்திற்கும் ஜோதிடத்திற்கும் சம்பந்தம் இல்லையா, அந்த மாதிரியான கேள்விகளுக்கு உள்ளே போக வேண்டாம். காலம் காலமாக சில நிலைகள் சொல்லப்பட்டு வருகின்றன. ஆனாலும் பனிரெண்டாம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் சிறைச்சாலைக்கு போக இயலாதவராக, போக முடியாதவராக, போக தேவையில்லாதவராக இருப்பார். அதே 12 இடம் அந்த சுக்கிரன் சுபராக இருந்தாலும் ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவராக இருந்தார். தனுசுக்கு 12 இடம் 6 இடத்து அதிபதி சிறைச்சாலைக்கு போக வைப்பார். மீனத்திற்கு 8 இடம் 12 இடம் சிறைச்சாலைக்கு போக வைக்க மாட்டார். 12 இடத்துல உள்ள ஒரு வித்தியாசம், ஆதிபத்தியங்கள் காரகத்துவங்களை எப்படி புரிந்து கொள்வது. சுக்கிரன் சுபர் மீனத்திற்கு மிதுனத்திற்கு 12 அதிபதி, அவர் 12 இடத்திலேயே சுபராக இருக்கிறார். ஒரு அபராதத்தோடு ஜாதகர் தப்பித்துக் கொள்வார் சுக்கிரன் இயல்பாக இருக்கும்போது. அதே சுக்கிரன் ராகுவோடு செவ்வாயோடு சனியோடு, முக்கியமாக செவ்வாயோடு சனியோடு சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக ஜெயிலுக்கு போக வைப்பார். சுக்கிரனுடைய திசையில் லக்னாதிபதி பலவீனமாக பாபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் மிக மிக முக்கியமாக தசாபக்தி அமைப்பு, லக்னாதிபதிக்கு அதிவிரோதமான தசாபக்தி அமைப்புகள் வரும்பொழுது 12 இடம் தொடர்பு கொண்ட பாபத்துவ திசைகள் வரும்போது. ஆனால் லக்னத்தில் சனி இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாதுங்க. லக்னம் பலவீனம், லக்னம் பாபத்துவம். உங்களுக்கு லேசா ஆன்மீக எண்ணங்கள் இந்த இடத்துல இயல்பாக இருக்கும் பொழுது வரும். ஆன்மீகம் என்பதே ஒரு பற்றற்ற தன்மைன்னு தான் சொல்றேன், இருக்கவே கூடாது. பாபத்துவமாக இருக்கும், கண்டிப்பா இருக்கக்கூடாது. பாபத்துவம்னா என்ன? செவ்வாய் சனி, செவ்வாய் ராகு, சூரியன், சூரியனோடு சேர்தல் கடுமையான பாபத்துவம். செவ்வாய், சூரியன், சந்திரன், அமாவாசை சந்திரன், பௌர்ணமி சந்திரன் இல்லை, இந்த புனர்பூ யோகம் தோஷம்லாம் கொண்டு வர வேண்டாம். இங்கே சனி, சந்திரன், செவ்வாய், ராகுவோடு அவர் சேர்ந்திருக்கக்கூடாது, லக்னத்தில் சேர்ந்திருக்கக்கூடாது. உங்களை பிடிவாதக்காரனாக்குவார், லேசா ஆன்மீகவாதியாக்குவார். ஆனால் லக்னத்தில் இருக்கின்ற சனி மற்றவர்களோடு ஒத்து போகாத தன்மையை கொண்டு வருவார். நீங்கள் யூ ஆர் நாட் ஃப்ளெக்சிபிள். 2 இடத்து சனி தனநாசத்தை கெடுப்பார். அங்கே அவர் ஸ்தான பலம் என்று இருக்கிறார், கடுமையான பலங்களை செய்வார். இருக்கும் இடத்தை கெடுக்கும் இயல்புடைய சனி வக்கரமானாலும் ஆடுன்னு ஆடுவார், நல்லதில்லை. 5 இடத்து சனி கடகம், ஒருவேளை பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் கொஞ்சம் வாளை சுருட்டி கொண்டிருப்பார். ஆனால் சனி எங்கே வேணாலும் இருக்கட்டுங்க, 8 உச்சமாக இருக்கட்டும், கூடவே கூடாதுன்னு சொன்னாங்க, 2 நீச்சமாக இருக்கட்டும், 8 உச்சமாக இருக்கட்டும், எங்கே வேணாலும் இருக்கட்டும், ஒரே நேரத்தில் சுக்கிர குருவின் தொடர்புகளை அவர் பெறும் பொழுது 11, 12 இட ஆதிபத்தியங்களை தான் இருக்கின்ற வீட்டின் வழியாக நல்லவைகளாக செய்வார். சனியுடைய காரகத்துவங்களில் மிகப்பெரிய பொருட்களை தருவார். சனியோட காரகத்துவம்னா க்ரஷர், பெட்ரோல், இரும்பு, குப்பை, பாத்ரூம் ஐட்டம், மூக்கப்படுகிறோம்ல கக்கூஸ் ஐட்டம்னு சொல்கிறோம்ல, அருவறுப்பானவைகள். குப்பை ஒரு அருவறுப்பானது. கழிவு நீர் லாரி, இந்த சாக்கடை தண்ணியை வாடுறாங்கல்ல, அதாவது லெட்ரின் இதெல்லாம் வாடுறாங்கல்ல, இதெல்லாம் சனியோட தொழிலுங்க. இந்த சனியோட தொழில்களில் அவர் சுபத்துவமாக இருக்கும்போது மிகப்பெரிய அளவில் நல்லவைகளை செய்வார். அழுக்கில் தான் காசு கொடுப்பார், குப்பையில் தான் காசு கொடுப்பார். அப்போ 12 இடம், இப்போது யோக நிலை 5 கட்டம் வந்து விட்டது.
இந்த யோக நிலை ஐந்தாவது கட்டம் என்பது. என்ன கடும் பலவீனம்? நான் சொன்ன மாதிரி சனி சூரியனோடு சேரக்கூடாது. எங்கிருந்தாலும் சூரியனால் பார்க்கப்படக்கூடாது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 டிகிரி 8 டிகிரிக்குள்ள ரெண்டு பேரும் இணைஞ்சு பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. இருவரும் கெடுவார்கள். ஒளியும் இருளும் நேருக்கு நேரம் இருக்கவே முடியாது. பாலையும் விஷத்தையும் கலக்கவே முடியாது. பாலை பாலாத்தான் குடிக்கணும், விஷத்தை விஷமாக தான் குடிக்கணும். ரெண்டையும் கலந்தால் என்னாகும்? ரெண்டுமே நீர்த்து போகும், வீரியம் இழந்து போகும். ஒளியும் இருளும் கலக்கவே கூடாது. அப்போ இந்த இடத்துல நல்லா பார்த்துக்கோங்க. நீச்சத்தையும் போட்டிருக்கேன், உச்சத்தையும் போட்டிருக்கேன். நீச்சம் சனி எங்கே நீச்சம், செவ்வாய் சூரியன் ராகு சேரக்கூடாது. அமாவாசை சந்திரனையும் சேர்த்துக்கோங்க. அவர் சுத்தமாக நீச்ச பங்கம்லாம் இங்கே அடையவே மாட்டார். கடும் பாவத்துவத்தை அடைவார். சனி தசையில் ரெண்டை கெடுப்பார். தனம் வாக்கு குடும்பத்தை கெடுப்பார், ஆயுளையும் கெடுப்பார். எட்டை பார்க்குறார் இல்லையா, சனி எட்டை பார்க்கக்கூடாது. எட்டில் இருக்கலாம், எட்டை பார்க்கக்கூடாது. அப்படியே எட்டாம் இடத்துக்கு வாங்க. அமாவாசை தீபாவளி சந்திரன்னு போட்டிருக்கேன். தீபாவளி அன்றைக்கு சனி எங்கே உச்சம், அதுவும்